ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் வேலையை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே அப்ளை பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த போஸ்ட் மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரு 5 வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சம்பளம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 மேலே தான் கிடைக்கும் எல்லா போஸ்டிங்ஸுக்குமே ஓகேங்களா. இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 30/6/2022 ஜூன் எண்டிங் ஓகேங்களா. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதற்கான தகுதிகள்லாம் என்னென்ன, நாம் எப்படி இதற்கு சிம்பிளாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறதில்லை, ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலையை அறிவித்தாலும் நான் அதை உடனே போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்டு, ஒரு சில கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ், இந்த மாதிரி ஒரு சில PDF எல்லாமே நான் உங்களுக்கு இந்த குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். லிங்க் கீழே இருக்குது, டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸருங்க, இது Category 2 இருக்குது. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு, தேர்டு பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டன்ட், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் தான். இதற்கான டிஃப்ரெண்ட் நான் அப்புறமா சொல்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பே மேட்ரிக்ஸ் வந்து 7, 7, 6, 5 கிட்டத்தட்ட 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேசிக் பே வந்து போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கிடைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கெல்லாம் ஒரு 44,000 கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகபட்சமாக அலவென்ஸு, ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் சேர்த்து அதிகபட்சமாகவும் கிடைக்கும் ஓகேங்களா. ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதாவது அதிகபட்சமான வயது வரம்பு எல்லா போஸ்ட்டுக்குமே. டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் தானே லாஸ்ட் அப்படின்னா கிடையாது, ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும், நான் உங்களுக்கு லேட்டராக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் Category 2ங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பேசிக் பே வந்து அதே தான், 44,900 ஓகேங்களா. ஸோ இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பிஎஸ்சி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் இதற்கெல்லாம் வந்து 8 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் டிசரபிள் குவாலிஃபிகேஷனும் கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்குறாங்க. இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000 கிடைக்குங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 25 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. 12th பாஸ் பண்ணி உங்களுக்கு டைப்பிங் தெரியுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி எல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ரிசப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் வந்து எதை பற்றி இருக்கும், அதில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். டெக்னிக்கல் ஆஃபீஸர் Category 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 200 கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 200 கொடுத்துருக்காங்க. SC ST கேண்டிடேட்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே கிடையாது. அதே மாதிரி உமன் அண்ட் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்க, அதே மாதிரி PWBD கேண்டிடேட்ஸுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஜென்ரல் அண்ட் OBCக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட்டுக்கு 200 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 200 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஆன்லைனில் ஒரு ஹார்ட் காப்பி ஒன்று வரும் இல்லையா, அந்த ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் போஸ்ட்டில் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒரு 100 KB இருக்கணும் JPG ஃபார்மேட்டில் அப்படின்றாங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் நீட்டாக வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹார்ட் காப்பி சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய அந்த ஹார்ட் காப்பியை இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் தபாலில் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதற்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத்தில் தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதனுடைய கேட்டகரி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுவும் பர்மனண்டான ஜாபு. அப்ளை பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த ஹார்ட் காப்பி கூட என்னென்னலாம் சேர்த்து அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் அதாவது புல்லட் பாயிண்ட் போட்டு. ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் காப்பி கூட நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும்.
இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க் கூட நான் கீழே கொடுத்துருக்கேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதற்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் எண்டிங். ஓகேங்களா? இது பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதால தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. உங்களுக்கு வந்து நான் அதர் ஸ்டேட்லேயும் போயிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதற்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.